வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நேற்றுக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒத்த கருத்துள்ள கட்சிகளும் ஒரு மிக பிரம்மாண்டமான வேலை நிறுத்தத்தை செய்து காட்டியிருக்காங்க. கவர்னர் எல்லாம் மெர்சல் ஆயிட்டு சிஎம் எல்லாம் கூப்பிட்டு விளக்கம் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. கவர்னர் சாப் முன்கூட்டியே தில்லிக்கெல்லாம் போய் பாடம்லாம் படிச்சுட்டு வந்தார். இங்கே ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருப்பாங்க. அந்த நாலு பேரில் டைனிங் டேபிளை நார் அடிக்கிறவன் அங்கே ஆரம்பித்தா கக்கூசை நார் அடிக்கிற வரைக்கும் தலா ஒருத்தர் இருப்பான். திமுகங்கிறது வந்து மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியில் வந்து பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஜாதி வெறி பிடிச்சவன் இருப்பான், மத வெறி பிடிச்சவன் இருப்பான், நிம்ஃபோ இருப்பான், விதவிதமாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஓவராலாக வந்து சில அடிப்படையான விஷயங்கள், திராவிடம், இடஒதுக்கீடு, இப்படி சில விஷயங்களில் வந்து அக்கறை பிடிப்பு இருக்கிறவனாக தான் இருப்பான். இப்போ வந்து அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடக்கும்போது அங்கே வந்து இந்த ஸ்ருதி பேதம் சொல்லுவாங்க, பிசுறு தட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி நடக்கும். எவ்வளவு பெரிய கர்நாடக இசை வித்வான்கள் அந்த காலத்திலலாம் வந்து லைவ் கிடையாது, அதனால் நமக்கு தெரியலை. மற்றபடி எங்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். யாரோ வந்து ஸ்டாலினோட செல்ஃபி எடுக்க வந்தாராம். அப்போ ஸ்டாலின் வந்து வேணாம்பா அப்படின்னு இருக்கார். அது ஒரு தனி மனிதனாக ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அது ஒரு குற்றம். அப்புறம் யாரோ ஒரு மகளிர் அணி அம்மையார், அவர் வந்து யாரோ என்ன தப்பாக தொட்டுட்டாங்க அப்படின்னு தர்ணா பண்ணுறாங்க, அது ஒரு பிசுறு. இதை வந்து இந்த பக்கிங்க இந்த ஈ இருக்கு பாருங்க, ஈ வந்து எப்படின்னா பல்லாயிரம் பண்டங்கள் இருந்தாலும் அது கரெக்டாக எங்கே போய் உக்காரணுமோ அங்கே உக்காந்துடும். அது ஒன்று. இந்த திருமணத்துலலாம் வந்து தாலி கட்டும்போது கெட்டி மேளம் கெட்டி மேளம்பா, அது வந்து வாய்ஸ் பொல்யூஷன் அது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த நேரம் பார்த்து எவனாச்சும் அறச்சொல்லாக சொல்லிடுவான், என் தாலி அறந்துருச்சு, அவன் எங்கே வாழ போகிறான், இப்படி சில அறச்சொற்கள் ஒலிக்கும். அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து அங்கே அந்த கெட்டி மேளம் அடிக்கிறது. இது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு விஞ்ஞானி வித்வான் விவேக் அவர் கேட்குறாரு, ஸ்டாலினை கைது பண்ணுறீங்க சரி, அவரை அடைத்து வைக்கக்கூடிய திருமண மண்டபத்துக்கு யார் வாடகை கொடுக்கறது? இவெல்லாம் எப்படின்னா குட்டியை தள்ளிட்டு போனால் கூட ரூம் வாடகை வந்து அவன் கொடுக்கணுமா நாம் கொடுக்கணுமான்னு விவாதம் பண்ணுவோம். டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். எப்பவுமே வந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கணும், பார்த்து மேஜராக ஓவராலாக நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா பார்க்கணும். இப்போ ஜனநாயகத்தின் அடிப்படையே என்ன? மெஜாரிட்டி தான். இதில் இன்னொரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தில்லியில் போய் போராடணும், ஒய்யார பக்கத்து தெருவில் நடக்கிற போராட்டத்துக்கே வந்து இந்த நாயெல்லாம் வந்து கதவை உளுத்தாப்பால் போட்டுட்டு உள்ளே உக்காந்துருக்கோம், தில்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு வந்துருமா கிழிச்சிருமா? ஒரு வெங்காயமும் கிடையாது.
எல்லாம் எப்படின்னா ஒரு பழமொழி உண்டு, பீப் 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 நாயை பார்த்து பார்க்குற நாய்க்கு வந்து கேவலமா, அந்த மாதிரி. இப்போ ஜஸ்ட் யூ இமேஜின், இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமானா இருக்கட்டும், இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக ஒரு கன்னடக்காரரை போட்டிருக்காங்க, அவர் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதை திமுக எதிர்க்கலைன்னா வேற எவன் எதிர்ப்பான்? நீ எதை வேணும்னா எடுத்துக்கங்க, அது நீட் தேர்வாக இருக்கட்டும், கவர்னர் ஆய்வு நடத்துறதா இருக்கட்டும். ஹீரோ டிஎம்கேங்கிறது வந்து தமிழக அரசியல் களத்தில் ஹீரோ, அப்பா வில்லன் வில்லி எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க, அது வேற கதை. இன்னைக்கு வந்து ஆயா போ ஆயா வந்து டிக்கெட் போட்டுருச்சின்னு, ஆயா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, ஆயா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆயா இருக்கும்போது தானே ராமர் கோயில் கட்டுறதுக்கு செங்கல் அனுப்பி வச்சுது. வாத்தியாரெல்லாம் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படின்னு திராவிடத்தின் அடிநாதம் சமூக ரீதி, அதே சமாதி கட்ட பார்ட்டி வாத்தியார், இது இந்த குரூப் ஒரு பக்கம். இது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பொது பிரச்சனைக்காக களமிறங்கக்கூடிய ஒரு இயக்கமோ ஒரு மனிதனோ, முடிஞ்சா ஆதரி முடியலன்னா போ நாதாரி, இதெல்லாம் வந்து சல்லிய சாரத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ கர்ணனுக்கு வந்து சல்யன்னு ஒரு தேரோட்டி இருந்தான், அந்த தேரோட்டி வந்து என்ன பண்ணுவான்னா கர்ணனை வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து வீக் பண்ணிக்கிட்டே வருவான். ஆ நீயா அவனையா அடிக்க போறியா, வேணாப்பா செமையாக பல்பு வாங்க போகிற, வேணாம் விடுப்பா நம்ம இந்த பக்கமாக போவோம், இப்படி இதெல்லாம் சல்ய சாரத்தியம். இப்போ வைக்க போகிற மேலே படுத்த நாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கருமம் இவனுங்கெல்லாம். இன்னொரு பற்றி சொல்லுது என்னது, சாலை முறையில் பண்ணால் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் கூட நாம் தான் பாதிக்கப்படுறோம், எதுக்கு ஆப்ரேஷன்? டெம்பரவரியாக வந்து வலி இருந்தாலும் அந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்ந்து போகணும், அதுக்கு தான் ஆப்ரேஷன். எல்லாம் வந்து என்ன நம்ம அவர் பேர் என்ன பரமாச்சாரியார் அவரா, அவர்லாம் வந்து அனஸ்தீஷியா இல்லாமையே காண்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார், ஒய்யால ஊட்டி விடுறது கூட ஒரு அளவு இல்லையா. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு நாகரிகமாக பேசிட்டு போகக்கூடிய என்ன மாதிரி ஆட்களை கூட இவனுங்க வந்து இரிட்டேட் பண்ணுறானுங்க. இப்போ சரி டோல்கேட்டை உடைச்சாங்க, ஆ வன்முறை தீர்வாகாது. ஏடா சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது வந்து இந்த நாட்டிலேயே வந்து இறுதி, அது என்ன சொல்கிறது, இறுதி வாய்ப்பே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு காவிரி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு, அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறானுமே. அப்போ என்ன வெங்காயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் இழுத்து மூடுக்கடா, இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னடான்னா ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசணும், ராகுல் காந்தி என்ன பிரதமரா, அப்போ மோடி எதுக்கு இருக்கார், ஆணி புடுந்தவா, பேச்சுவார்த்தை எப்போ? ஒரு வில்லங்க வந்தப்போ ஆரம்ப கட்டத்தில் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு தான் பேர் பஞ்சாயத்து. அது என்ன இது ட்ரிபியூனல் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், இடைக்கால தீர்ப்பையும் கேட்க மாட்டான், இன்டீரியம் ரெமிடி சொன்னால் அதையும் திறந்து விட மாட்டான். அவங்ககிட்ட போய் என்னத்தை பேசுறது? சரி இப்படி வரேன், இப்போ தமிழக காங்கிரஸ் தமிழகத்தின் குரலை எதிரொலிக்கிறது, ஆனால் தமிழக பாஜக ஏன் கர்நாடக பாஜகவின் குரலை எதிரொலிக்கிறது? ஏன் மோடிக்கு மவுத் பீஸ் மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காருங்க, அவனுங்களை கேட்க பவிசு கிடையாது. இது இது எப்படின்னா இங்கே வந்து டார்கெட் திமுக, டார்கெட் ஸ்டாலின். இதை ஒரு பழமொழி உண்டு, ஆகாத மருமக கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம், அந்த கருமம் தான் இவனுங்கெல்லாம். இப்போ எனக்கு வந்து
ஒரு திருப்தியை ஒரு நம்பிக்கையை கொடுத்த விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தில் வந்து இளைஞர்கள் பெரிய அளவில் பங்கெடுத்திருக்காங்க. அதே போல திமுகனாலே வந்து அது ஏதோ பெண்களுக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அதை கட்டமைச்சிருக்காங்க இந்த பார்ப்பன ஊடகங்கள். அதையெல்லாம் மீறி பெண்கள் பெரிய அளவில் கலந்திருக்காங்க. நம்பிக்கையை தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இதே எப்படின்னா, முள்ளில் ரோஜா மலர்கிறது, அது பாசிட்டிவ் அப்ரோச். ரோஜாவில் முள் இருக்கு, நெகட்டிவ் அப்ரோச். மீனில் கூட தான் முள் இருக்கு, எடுத்து போட்டு திங்கல. கத்திரிக்காயில் கூட தான் காம்பு இருக்கு, எடுத்து போட்டு திங்கல. இது என்ன இதுவா? அதுனா மரபணு மாற்றப்பட்டு சீட்லெஸ்ஸாக கொடுக்கணும் போல. இந்த விதை இல்லாத பிக்காளிகளுக்கு வந்து விதையே இருக்கக்கூடாது போல. வாழைப்பழத்துக்கு கூட தோல் இல்லாமல் தயாரிக்கணும் போல, அப்போ தான் இவனுங்க வாய்க்குள்ளே போகும். என்னங்கடா உங்கள் விமர்சனமோ உங்கள் கருத்தோ, இடியட்ஸ். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.